தமிழ்நாடு சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்பதே தன்னுடைய விருப்பம் என்று கூறியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தியா சமத்துவ நாடாகவும் சமூக நீதி நாடாகவும் மாற தமிழ்நாடும் திராவிட மாடலும் தொடர்ந்து வெளியாட்டும் என்று கூறியுள்ளார். வானூர் ஊராட்சிக்குட்பட்ட கொழுவாரியில் 2,88,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 100 வீடுகள் கொண்ட சமத்துவபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் சமத்துவபுரத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டக்கூடிய வீடுகளை பார்வையிட்ட முதலமைச்சர் அதன் தரம் குறித்தும் ஆய்வு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பொன்முடி, செஞ்சி மஸ்தான், பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சமத்துவபுரத்தில் அமைக்கப்பட்டக்கூடிய பெரியார் சிலையையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பிறகு சமத்துவபுர வளாகத்தில் கலைஞர் பூங்கா, நூலகம் அமைப்பதற்காக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியுள்ளார். வானூர் ஊராட்சி ஒன்றியம் உழுந்தியாம்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்த அவர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எந்தவித பாகுபாடும் வேறுபாடுமின்றி சமூகம் வாழ வேண்டும் என்ற தந்தை பெரியாரின் விருப்பம், கலைஞர் கருணாநிதியின் கனவு திட்டமே சமத்துவபுரம் என்றார். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சி தமிழகத்திற்கு இரண்ட காலமாக இருந்தது என்று முதலமைச்சர் விமர்சித்தார். 10 ஆண்டுகளாக செய்யாத திட்டங்களை 10 மாதத்தில் திமுக ஆட்சி செய்து வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், தமிழ்நாடு சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்பதே தன்னுடைய விருப்பம் என்றும் கூறியுள்ளார். மாநிலங்கள் வளர்ந்தால்தான் நாட்டினுடைய வளர்ச்சி உண்மையானதாக இருக்க முடியும். ஆக வலுவான கிராமங்களுக்கு அடித்தளமிடும் வலுவான மாநிலங்கள் மட்டுமே நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு முதுகெலும்பாக இருக்கும். இந்த தமிழ்நாடே சமத்துவபுரமாக மாற வேண்டும். இந்திய நாடே சமத்துவ நாடாகவும் சமூக நீதி நாடாகவும் மாற வேண்டும். இதற்கு தமிழ்நாடும் நமது திராவிட மாடலும் தொடர்ந்து வழிகாட்டும். அடுத்ததாக திண்டிவனம் வட்டம் பிலாக்குப்பம் ஊராட்சியில் லோட்டஸ் காலனி பூங்காவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர், கடந்த 10 மாதங்களில் ஏராளமான நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு வர தொடங்கியிருப்பதாக குறிப்பிட்டார். 10 மாதங்களில் 68,375 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும், 130 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்துக்கென தோல் மற்றும் காலனி கொள்கை விரைவில் வெளியிடப்பட இருக்கு. ஏற்கனவே பல காலனி தயாரிப்பு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அத்துறையில அதிக அளவில் முதலீடுகள் ஈர்த்திட முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. இந்த திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பக்தர்கள் பங்கேற்பின்றி ஆகம விதிப்படி கோவிலுக்குள் விழா நடைபெற்றது. தற்போது கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருப்பதால் பக்தர்கள் பங்கேற்புடன் சித்திரை திருவிழா நடைபெறவுள்ளது. இதற்காக இன்று காலை தங்க கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து April 12 மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும், 13 திக் விஜயமும் நடைபெறும். விழாவின் முக்கிய வைபவமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் 14 நடைபெறவுள்ளது. அதைத் தொடர்ந்து 15 தேரோட்டம் நடைபெறும். April 16 கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும்.